பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு இதுவரை எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை என தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலைய ஆலோசகராக 16 சர்வதேச நிறுவனங்கள் முன்வந்துள்ள நிலையில் அந்த நிறுவனங்கள் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இவ்வாறு பதிலளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன். அவரிடம் பேசலாம். எழிலரசன், சொல்லுங்க, இதன் முழு விவரம் என்ன? அதாவது தற்போது இருக்கிற இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் போதுமானதாக இருக்காது. எனவே சென்னையில் இருந்து புறநகர் பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் அவசியம் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தமிழக அரசு பரந்தூர் என்ற பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்காக நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து எங்களது நிலங்களை நாங்கள் விமான நிலையம் அமைப்பதற்கு நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதையடுத்து அமைச்சர் பெருமக்கள் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் கூட அந்த மக்கள் தங்களது நிலத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு பூர்வாங்க பணிகளை அரசு தரப்பில் மேற்கொண்டு வருகிறது என்று நாம் சொல்லலாம். இந்த விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த பணியை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய அமைப்பதற்கு ஆலோசகர் தேர்விற்கு சர்வதேச முன்மொழிவிற்கான ஒப்பந்த புள்ளி டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. அந்த நிலையில் அந்த ஆலோசகராக இருப்பதற்கு, அதாவது பரந்தூர் விமான நிலைய ஆலோசகராக இருப்பதற்கு 16 சர்வதேச நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. இந்த நிலையில் அந்த 16 சர்வதேச நிறுவனங்கள் பல்வேறு கேள்விகளை இந்த டிட்கோ நிறுவனத்திற்கு எழுப்பியிருக்கிறது. அதாவது இந்த விமான நிலையத்திற்கு நீங்கள் நிலத்தை முழுவதுமாக கைப்பற்றிவிட்டீர்களா? எவ்வளவு நிலம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது? நாங்கள் எப்போது அதற்கு ஆலோசனைகளை வழங்க தேவைப்படுகிறது என்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் கேட்டு ஒரு 191 கேள்விகளை இந்த டிட்கோ நிறுவனத்திற்கு அந்த 16 சர்வதேச நிறுவனங்கள் முன்வைத்துள்ளன. இந்த கேள்விக்கு இந்த டிட்கோ நிறுவனம் அளித்துள்ள அந்த பதிலில் தான் இதுவரை நாங்கள் அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான எல்லையை நிர்ணயிக்கவே இல்லை என்று ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. இதற்கான ஆதாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்கூட்டியே எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரை நிலத்தை கைப்பற்றப் போகிறோம், எந்த இடத்தில் விமான நிலையம் அமையப்போகிறது என்ற விவரங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசிடத்திலும் அந்த டிட்கோ நிறுவனம், அதாவது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திடத்திலும் அது தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அளித்திருக்கிற அந்த பதிலில் இதுவரை எல்லையே நிர்ணயிக்கப்படவில்லை என்று கூறியிருப்பது இந்த திட்டம் குறித்து தமிழக அரசுக்கு ஒரு தெளிவான பார்வையோ அல்லது முன்னேற்பாடோ இல்லை என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே மக்கள் அந்த இடத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் எல்லையே நிர்ணயிக்கப்படவில்லை என டிட்கோ தெரிவித்திருப்பது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இது வந்து மக்களை குழப்பக்கூடிய ஒரு செயலாகவே இது பார்க்கப்படுகிறது என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். எந்த திட்டத்தை எடுத்தாலும் தமிழக அரசு அதை முன் திட்டங்கள் இல்லாமல் முன் முடிவுகள் இல்லாமல் செய்து மக்களை குழப்பும் வேலையில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் மிகப்பெரிய ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பில் செய்யப்பட இருக்கிற இந்த திட்டத்திற்கு தமிழக அரசிடம் முன் திட்டம் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை எப்படி முன்னெடுத்து சென்று அந்த நிலங்களை கையகப்படுத்தி எப்படி இந்த திட்டத்தை இந்த தமிழக அரசு செய்ய போகிறது என்பது மிகப்பெரிய குழப்பமாக இருப்பது நமக்கு தெரிகிறது. எழிலரசன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.